விடாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அவதானிப்போம். விடாக 30 நான்கு இதழ்களை கொண்ட பூ எது? நான்கு இதழ்களை கொண்ட பூ எது? அமித வினாவுக்கான விடை நாகமரப்பூ. நாகமரப்பூவிலே நான்கு இதழ்கள் இருக்கும். மேனையா பூக்களை எடுத்துக்கொண்டால் நாகலிங்க பூ 6 இதழ்களை கொண்டது, தென்னம்பூ 3 இதழ்களை கொண்டது. விநாயகம் 31 அநேக வித்துக்களை கொண்ட பழங்கள் மாத்திரம் இடம்பெறும் விடையாது. அநேக வித்துக்கள், பல வித்துக்கள் இருக்கின்ற பழங்கள். இங்கே மாம்பழம் ஒரு வித்து, கொய்யா பழம் பல வித்து, மாம்பழம் பழமும் பல வித்துக்கள். ஆகவே இந்த விடை தவறானது. பப்பாசி பழம் பல வித்துக்கள், ரம்புட்டான் ஒரு வித்து, கொய்யா பழம் பல வித்துக்கள். ஆகவே இந்த விடை தவறானது. ஆகவே மூன்றாவது விடை மாம்பழம் பழம் பல வித்துக்கள், கொய்யா பழம் பல வித்துக்கள், பப்பாசி பழம் பல வித்துக்கள். விநாயகம் 32 இரும்பினால் ஆக்கப்பட்ட உபகரணம் எது? இரும்பினால் ஆக்கப்பட்ட உபகரணம் அலவாங்கு. கிடங்கு என்பதற்கு பயன்படும் அலவாங்கு. புல்லாங்குழல் கடகம் என்பன. புல்லாங்குழல் மூங்கிலால் ஆக்கப்பட்டது, கடகம் என்பது பனை உலையினால் ஆக்கப்பட்டது. இங்கே வினால் இலக்கம் 33 காற்று வலு சக்தி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் அல்லாதது. காற்றினை பயன்படுத்தும் சந்தர்ப்பம் ஆடை கழுவுதல். ஆடை கழுவுவதற்கு காற்று தேவையில்லை. நெல் தூற்றுதல். நெல் தூற்றுதல் காற்று பயன்படுத்தப்படுகிறது. ஈரத்துணை உலர்த்துதல் காற்று பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இங்கே காற்று பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் அல்லாது. காற்று வரிசக்தியை பயன்படுத்த சந்தர்ப்பம் அல்ல. ஆடை கழுவுதல். விநாயகம் 34 5 வயது தொடக்கம் 10 வயதுடைய சிறுவர்களுக்கு ஆரோக்கியமான உணவு மிகவும் அவசியமானது என கருதப்படுவதற்கான காரணம். சிறுவர்களின் வளர்ச்சி ஒரே தடவையில் அதிகரிக்கின்றது. தவறான விடை சிறுவர்களின் வளர்ச்சி படிப்படியாக தொடர்ந்து அதிகரிக்கின்றது. இங்கே மூன்றாவது பார்ப்போம். அவர்களின் செயற்பாடுகளின் மட்டத்திற்கு ஏற்ப குறைந்த அளவு சக்தியை பெறுவதற்கு. இந்த விடையும் தவறான விடை. இந்த வினாவுக்கான சரியான விடை சிறுவர்களின் வளர்ச்சி படிப்படியாக தொடர்ந்து அதிகரிப்பதனால் 5 வயது தொடக்கம் 10 வயது சிறுவர்களுக்கு ஆரோக்கியமான உணவு மிகவும் அவசியமானது என கருதப்படுகிறது. மூளை வளர்ச்சி இந்த வயதுக்கான பகுதிகள் விரைவாக 90% மூளை வளர்ச்சி இந்த வயதுக்கான பகுதியிலேயே வளர்கிறது. ஆகவே இந்த வயதில் ஆரோக்கியமான உணவுகளை உண்பதை மிக அவசியம் என கூறப்படுகிறது. 35 வினா இலக்கம் தேசிய கொடியில் பச்சை செம்மஞ்சள் சிவப்பு நிறங்கள் குறித்து நிற்பவை பல்வேறு இனங்களின் பிரதிநிதித்துவம். பல்வேறு இனங்களின் பிரதிநிதித்துவத்தை இந்த மூன்று நிறங்களும் குறித்து நிற்கின்றன. இங்கே பாருங்கள், பச்சை நிறத்தை பெறுவதற்கு வினாலுக்கு 36 பச்சை நிறத்தை பெறுவதற்கு சமமான அளவில் கலக்கக்கூடிய இரண்டு நிறங்களும் அவை. நீளமும் மஞ்சள் நீளத்தையும் மஞ்சளையும் கலந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறம் பச்சை. நிறத்தை மஞ்சளையும் கலந்து பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறம் பச்சை. வினாடி 37 பிறப்பு இறப்பு சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்கும் நன்னடத்தை சான்றிதழை பெற்று பெறுவதற்கும் செல்ல வேண்டிய இடங்கள் முறையே. பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட், அடுத்து நன்னடத்தை சான்றிதழ். நீங்கள் நன்னடத்தை சான்றிதழை பெறுவதற்கு
கரெக்டர் சர்டிஃபிகேட்ஸ். இதை பெறுவதற்கு நீங்கள் செல்ல வேண்டிய இடம் பிரதேச செயலகம், பிறப்பு சான்றிதழ், நன்னடத்தை சான்றிதழ், கிராம அலுவலர், கிராம அதிகாரி, கிராம அலுவலர் ஆகிய முதலாவது விடை சரியான உடைய. இதாக 38 வீட்டுச் சூழலில் இயற்கையாக காணப்படும் பிராணி. வீட்டுச் சூழலிலே இயற்கையாக காணப்படும் பிராணி கபர கொய்யா என்று சொல்லுவார்கள். நாங்கள் உடம்பு என்பது போல சிங்கள பிரதேசங்கள் காணப்படுகின்ற ஒரு விதமான பிராணி கபர கொய்யா என்று சொல்லப்படும். உடம்பிலிருந்து சற்று வேறுபட்டது. நாய் கோழி என்பன காணப்படும், வீட்டுச் சூழலிலே காணப்படும், ஆனால் இயற்கையாக காணப்படுவது கபர கொய்யா. நாய் கோழி என்ற நாங்கள் வளர்க்கின்ற பிராணிகள். விநாயகர் 39 பல்கூட்டு சந்தைகளில் பணக்கொடுக்கல் வாங்குதல்கள் செய்ய அதிகம் பயன்படுத்தப்படுவது. தற்போது பணத்துக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகின்றவுடையில் முதன்மையானது கடன் அட்டை. இந்த கடன் அட்டைகள் பல்கூட்டு சந்தைகளில் பணப்பொருட்கள் வாங்குதல்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. 40 மாப்பொருள் அதிக அளவில் கொண்ட உணவு இது. பலாக்காய், சோயாவிலே எள்ளு. இங்கே எள்ளிலே எண்ணெய் இருக்கும். சோயாவிலே பிரதம் பலாக்காய் மாப்பொருள். எள்ளு என்பது கொடுப்புணவு, சோயாவிலே பிரதச்சத்து நிறைந்த உணவு, பலாக்காய் என்பது மாப்பொருள் நிறைந்த உணவு. உடலின் தொழிற்பாடு அதிகமாக கொண்ட விளையாட்டு இது. உடலின் தொழிற்பாடு அதிகமாக கொண்ட விளையாட்டு தத்தி பிடித்தல் கெந்துதல் அல்லது தத்தி பிடித்தல் சொல்வார்கள். இந்த தத்தி பிடித்தலுக்கு உடலின் தொழிற்பாடு அதிகமாக பயன்படும். கரம் என்பது இருந்த இடத்திலே இருந்து விளையாடுவது. சதுரங்கம் என்பது இருந்த இடத்திலே இருந்து விளையாடுவது. 42 பின்வருவற்றில் பிரகாசமாக ஒரு மின் குமிழ் எது. இங்கே முதலாவது படம், இரண்டாவது படம், மூன்றாவது படம் மின் குமிழ் ஒழுங்கும் முறை தொடர்பாக காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இங்கே பிரகாசமாக உறக்கூடிய மின்குமிழ், முதலாவது மின்குமிழ். இங்கே இந்த மின்கலங்கள் சரியாக தொடுக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே மின்குமிழும் இந்த வடங்கள் சரியாக தொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த இடத்திலே மின்கலம் மாற்றி தொடுக்கப்பட்டிருக்கின்றது. நேர்முனை, மறைமுனை ஆகிய பகுதிகள் மின்கலத்திலே உண்டு. இங்கே பாருங்கள், நேர்முனையும் இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இணைத்தால் மின்கோள் ஒளிராது. ஆகவே இந்த மின்கோள் ஒளிராது. அதே போல இங்கே பாருங்கள், இந்த மின்கோள் ஒளிரும், ஆனால் இங்கே இரண்டு மின்கலங்கள், இங்கே ஒரு மின்கலம். ஆகவே சரியான விடை முதலாவது. 43 மூன்று மாதங்களுக்கு மேற்படாத காலத்தில் விளைச்சல் தரக்கூடிய தாவரங்கள். 3 மாதத்துக்குள்ளே விளைச்சல் தரக்கூடியவை தக்காளி, கத்தரி, பயிற்றை. தக்காளி, கத்தரி, பயிற்றை. 44 தேசப்படத்தில் துயரத பாதை, பெருந்திரு, குளம் என்பவற்றை குறித்து காட்டும் நிறங்கள் முறையே கருப்பு, சிவப்பு, நீலம். துயரத பாதை கருப்பு, பெருந்திரு சிவப்பு, குளம் நீலம். 45 மயக்கமடைந்த ஒருவருக்கு உடனடியாக செய்யத்தகாத செயல் எது. செய்யத்தகாத செயல் யாது. நன்கு சுவாசிக்கக்கூடிய சூழலை வழங்குதல். இதுதான் செய்ய வேண்டிய விடயம். நன்கு சுவாசிக்கக்கூடிய சூழலை வழங்குதல். நெருக்கமான ஆடைகளை தளர்த்துதல். இதுவும் செய்ய வேண்டிய விடயம். ஆனால் இளஞ்சூடாத நீரை பருக கொடுத்தல் என்பது செய்யக்கூடாத செயல். மயக்கமடைந்தவர்களுக்கு நாங்கள் எதையுமே மருந்து கொடுக்க கூடாது. ஏனென்று சொன்னால் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் மரணம் அடைய சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிடும். ஆகவே இந்த விடை தவறானது. 46 பாத்திரத்தில் உள்ள நிறையவே பாத்திரம் தரப்பட்டிருக்கின்றது. அதே 3 துளைகள் நீர் பாய்கின்ற முறைகளும் காட்டப்பட்டிருக்கின்றன. பாத்திரத்தில் உள்ள நீர் துவாரங்களில் உள்ளாக வேறுபட்ட கூறுகளில் பீச்சப்படுவதற்கான காரணம் யாது. விடை மேலே செல்ல செல்ல அமுக்கம் குறைவடைதல். மேலே நீர் செல்ல செல்ல இந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த நீர் மேலே செல்ல செல்ல அமுக்கம் குறைவடைதல். இந்த துளைகள் மேலே செல்ல செல்ல அமுக்கம் குறைவடைகிறது. ஆகவே இந்த வினாவுக்கான சரியான விடையை மேலே செல்ல செல்ல அமுக்கம் குறைவடைதல். 47 மனிதனின் அடிப்படை தேவைகள் அல்லாதவை. மனிதனின் அடிப்படை தேவைகள் அல்லாதவை.
உடை வீடு நீர் என்பன அடிப்படை தேவைகளில் அடங்கும். காற்றோட்டம் உணவு பாதுகாப்பு என்பன அடிப்படை தேவைகளில் அடங்கும். வானொலி தொலைபேசி கணினி என்பன அடிப்படை தேவைகள் அல்ல, அவை மேலதிக தேவைகள். வினாடி 48. நாம் பொது இடங்களில் தவறாக நடந்து கொள்ளும் சந்தர்ப்பங்களில் ஒன்று. நாங்கள் பொது இடங்களில் தவறாக நடக்கின்ற சந்தர்ப்பம், அமைதியாக இடைஞ்சல் நடந்தது, இது பொது இடங்களில் நடக்க வேண்டிய ஒன்று. உரத்து பேசி ஏனோருக்கு இடைஞ்சல் விளைவித்தல், இது செய்யக்கூடாத ஒரு விடயம். பொது இடங்களில் நாங்கள் இவ்வாறு உரத்து பேசக்கூடாது. வரிசையில் ஒழுங்காகுங்கள், இது செய்ய வேண்டிய விடயம். ஆகவே இங்கே சரியான விடைய உரத்து பேசி ஏனோருக்கு இடைஞ்சல் விளைவித்த கூடாது. ஆகவே சரியான விடயம். வினாடி 49. வயர்லெஸ் வேர்ல்ட் எனும் சஞ்சியை வெளியிட்ட ஒரு கட்டுரையில் தரையிலிருந்து வானில் செய்மதிகளை அனுப்ப முடியும் எனவும், அச்செய்மதிகளை பயன்படுத்தி செய்தி பரிமாற்ற முறைகளை உருவாக்க முடியும் எனவும் குறிப்பிட்டிருந்தவர் ஜார். ஆம், இந்த வினாவுக்கு ஆதர்சி கிளார்க், இங்கே காட்டப்படுபவர் ஆதர்சி கிளார்க். ஆகவே இந்த வினாவுக்கான விடை 3வது விடை. வினாடக்கம் 50. கற்புல செவிப்புற சாதனத்தினுள் அடங்காதது. கற்புல செவிப்புற சாதனம், தொலைக்காட்சி என்பது கற்புறமாகவும் செவிப்புறமாகவும் அமையும். கணினி என்பது கற்புறமாகவும் செவிப்புலனாகவும் அமையும். ஆனால் வானொலி என்பது கற்புல செவிப்புற சாதனம் அல்ல, அது செவிப்புற சாதனம் மட்டுமே. வினாடகம் 51. பராக்கிரம சமுத்திரம் ரெட்டிக்கல கேப்டன் டோஷன் என்பன முறையே. குளம் பெருங்குடி மலை, குளம் மலை கோபுரம், குளம் படிக்கல் மலை, குளம் மலை கோபுரம். பராக்கிரம சமுத்திரம் என்பது குளம், ரெட்டிக்கல என்பது மலை, கேப்டன் டோஷன் என்பது கோபுரம். வினாடகம் 52. இலங்கையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புனித நகரம் பின்னர் உள்ளது. இந்த வினாவை நீங்க நன்கு அவதானிக்க வேண்டும். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் சீரியா, அருளாதபுரம், திருநச்சி என்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள். ஆனால் இலங்கையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புனித நகரம், புனித நகரம் சீரியா என்பது புனிதமான இடம்தான். ஆனால் புனித நகரம் என்பது அனுராதபுரம், புனித நகரம் என்பது அனுராதபுரத்தையே குறிக்கும். வினாடகம் 53. வெளிநாட்டவர் நமக்கு பழக்கப்படுத்திய தவறான பழக்க வழக்கங்களை மாத்திரம் கொண்ட விடை. மதுபானம், போதைப்பொருள் பாவனை, புகைப்பிடித்தல். மதுபானம் பெருந்தற்கள், தேயிலை உற்பத்தி போதை பாதை பெருந்தற்கள். இங்கே மிக பொருத்தமான விடை மதுபானம், போதைப்பொருள் பாவனை, புகைப்பிடித்தல் ஆகியவை வெளிநாட்டவரால் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட தவறான பழக்க வழக்கங்கள். சிறகு இல்லாத பிராணி, கிளி கொக்கு நண்டு மிக இலகுவான வினா, நண்டு என்பது சிறகு இல்லாத பிராணி. வினாயகம் 55. பிராணிகளின் இருப்புக்கு தீங்கு உழைக்கக்கூடிய மனித செயற்பாடுகள் மட்டும் காணப்படும் கிடையாது. இதனாலே இரண்டு விடைகள் சரிபூர தோன்றுகின்றது. ரசாயன புசலிடுதல், மரங்களை வெட்டுதல், வாழ்விடங்கள் அமைத்து பிராணிகள். ஆனால் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், வாழ்விடங்கள் அமைத்தல் என்பது எல்லா சந்தர்ப்பத்திலும் பிராணிகளுக்கு எதிரானது அல்ல. சில வேளைகளில் பிராணிகளுக்கு தீங்கு விளைவிக்காத வகையிலும் வாழ்விடங்கள் அமைக்கப்படும். ஆகவே இங்கே நீங்கள் 3 விடைகளிலும் மிகச் சரியான விடை 3வது விடை. இங்கே வாழ்விடங்களை அமைத்தல், பிராணிகளும் வாழ்விடங்களை அமைக்க முடியும், அதே போல மனிதர்களும் வாழ்விடங்களை அமைக்க முடியும். எல்லா சந்தர்ப்பத்திலும் பிராணிகளுக்கு வாழ்விடங்களை அமைத்தல் தீங்கு விளைவிக்காது. ஆகவே இங்கே ரசாயன பசலைதல், மரங்களை வெட்டுதல் ஆகியவுடைய மிகச்சரியான விடை. எனவே இந்த 3 விடைகளிலும் மிகச்சரியான விடை 1வது விடை. வினாடகம் 56. அடிப்படை தையல் வகைகள் இவை. சிறுநூறு ஓடி பெருநூறு ஓடி. வினாடகம் 57. மதிய வேளை உணவு தட்டில் சோறு, மீன், மரவள்ளி கிழங்கு, பயறு போன்ற உணவுகள் காணப்பட்டன. போசாக்கான உணவை பெறுவதற்கு மேலும் சேர்க்கப்பட வேண்டிய உணவு இது. இறைச்சி இல்லை, உருளைக்கிழங்கு இல்லை, பொன்னாங்கண்ணி என்பது சரியான உடைய ஒரு இலை கறி வகை எங்கள் உணவிலே சேர்க்கப்பட வேண்டும். ஆகவே இந்த
போசாக்கான உணவுக்கு ஏற்கனவே மீன் இருக்கின்றது, கிழங்கு வகை இருக்கின்றது, பயிர் வகை இருக்கின்றது, ஆகவே மாப்பொருள் புரதம் என்ற இருக்கின்றது, உங்களுக்கு விட்டமின்ஸ் கிடைக்க வருவாங்க. பொன்னாங்கண்ணி இலைக்கறி வகை ஒன்று கட்டாயம் சேர்க்கப்பட வேண்டும். வினாடகம் 58, குளங்கள் அதிகளவு காணப்படும் மாகாணம் வடமத்திய மாகாணம். வடமத்திய மாகாணம். வினாயகம் 59, பண்டைய மன்னர்கள் மழை நீரை சேகரித்து மீண்டும் பயன்படுத்துவதற்காக குளங்களை அமைத்தார்கள். இதனால் நமது நாடு இது தன்னிறைவாக விளங்கியது. தேயிலை உற்பத்தி, தேங்காய் உற்பத்தி, அரிசி உற்பத்தி. தேயிலை, தேங்காய், அரிசி, இது சரியான விடை அரிசி. நெல்லை உற்பத்தி செய்து அதே அரிசியிலே தன்னிறைவாக விளங்கியது. மன்னர்கள் நிறைவாக மழை நீரை சேகரித்து பயன்படுத்துவதற்காக குளங்களை அமைத்ததனால் இரண்டாவது விடை அரிசி. மூன்றாவது விடை இதுவரைக்கும் வடமாகாணத்தினுடைய உடல்நிலை பற்றி பூர்த்தி செய்ய சுற்றாலம் சார்ந்த விழாக்களை தேவையான வழிகாட்டுகளையும் செயலட்டைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். கடினமான முயற்சி, இலகுவான முயற்சி. அடுத்த வீடியோவிலே சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஆசிரியர் சசிகுமார். நன்றி, நன்றி, நன்றி.